தமிழ்நாட்டை விட்டு வெளியே பயணம் செய்ய அனுமதி கோரிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த வழக்கில் ராஜேந்திர பாலாஜி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதில் தனது ஜாமீன் நிபந்தனைகளை முழுவதும் தளர்த்த கோரி உச்சநீதிமன்றத்தில் இவர் மனு தாக்கல் செய்தார். இது தொடர்பான விசாரணையின்போது தமிழ்நாட்டை விட்டு வெளியே பயணம் செய்வதற்கான கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர். இது தொடர்பாக சென்னை சிறப்பு நீதிமன்றத்தை அணுகவும் உத்தரவிட்டனர். இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை முடிய 6 மாதங்களாகும் என தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் விரைவாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள் 6 மாதங்கள் வரை ராஜேந்திர பாலாஜியை கைது செய்வதற்கான தடையை நீட்டித்து உத்தரவிட்டனர். அந்நிய செலாவணி முறைகேடு தொடர்பாக பிபிசி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இங்கிலாந்தை சேர்ந்த பிபிசி நிறுவனத்தின் டெல்லி மற்றும் மும்பை அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் பிப்ரவரி மாதம் சோதனை நடத்தினர். ஆனால் அது சோதனை அல்ல என்றும் பிபிசி இந்தியா நிறுவனத்தின் கணக்குகளை மட்டுமே ஆய்வு செய்வதாகவும் வருமான வரித்துறை விளக்கமளித்தது. இந்நிலையில் ஆய்வின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் பிபிசி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து பெற்ற நிதியில் முறைகேடு செய்த குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிலிருந்து நாடு திரும்பிய மருத்துவ மாணவர்கள் முக்கிய தேர்வை இந்தியாவிலேயே எழுத அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை அடுத்து 1000கணக்கான இந்திய மாணவர்கள் மருத்துவ படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து உக்ரைனில் மருத்துவம் படித்த இறுதியாண்டு மாணவர்கள் இந்தியாவில் இறுதித் தேர்வை எழுத உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்நிலையில் இந்தியா வந்துள்ள உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் எமின் ஜபரோவிடம் மருத்துவ மாணவர்களின் கல்வி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது உக்ரைனில் மருத்துவ படிப்பை தொடர முடியாமல் போன இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டு மாணவர்கள் தங்கள் நாட்டிலேயே ஒருங்கிணைந்த தகுதித் தேர்வினை எழுதலாம் என்று எமின் அறிவித்தார். இதனை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அன்பு ஜோதி ஆசிரம நிர்வாகிகள் 7 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அன்பு ஜோதி ஆசிரமத்தில் ஆதரவற்றோர் மாயமானதாகவும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் புகார்கள் எழுந்தன. இந்த வழக்கில் கைதான ஆசிரம நிர்வாகிகள் ஜுபின் பேபி, அவரது மனைவி மரியா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் 2 மாதங்களை கடந்தும் புலன் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என நீதிபதி தெரிவித்தார். வெறும் யூகங்களின் அடிப்படையிலும் சந்தேகத்தின் அடிப்படையிலும் தனிநபர் சுதந்திரத்தை பறிக்க முடியாது என கூறிய நீதிபதி சென்னையில் தங்கி சிபிசிஐடி அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் 7 பேருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். சென்னையில் IPL கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த வழக்கில் இதுவரை 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். IPL போட்டியை காண்பதற்காக கவுண்டரில் வாங்கப்பட்ட டிக்கெட்டை வெளியே அதிக விலைக்கு விற்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கிடையே புதன்கிழமை நடைபெற்ற போட்டியின் போது சேப்பாக்கம் மைதானம் அமைந்திருக்கூடிய பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது டிக்கெட்டை அதிக விலைக்கு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தது தொடர்பாக 13 வழக்குகள் பதிவு செய்து அது தொடர்பாக 20 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து மொத்தம் 52,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டையின் கடைசி ராணியான ரமாதேவி துண்டைமான் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 84. புதுக்கோட்டை தனி சமஸ்தானமாக இருந்தபோது கடைசி மன்னராக இருந்த ராஜராஜகோபால தொண்டைமானின் சகோதரர் மனைவியான ராணி ரமாதேவி புதுக்கோட்டை அருகே இச்சடையில் வசித்து வந்தார். இந்நிலையில் உடல்நலக்குறைவால் காலமான அவரது உடலுக்கு மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள், முக்கிய பிரமுகர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தினர். மன்னர் குடும்பத்தின் வழக்கப்படி ராணி ரமாதேவியின் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் SSC தேர்வு முறைகேட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி கலைத்தனர். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தொடர்ந்து முறைகேடு நடைபெறுவதாக DYFI அமைப்பினர் குற்றம் சாட்டினர். மேலும் மாநிலத்தில் நிலவக்கூடிய வேலைவாய்ப்பின்மை, ஊழல் உள்ளிட்டவற்றை கண்டித்தும் அவர்கள் பேரணி மேற்கொண்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தினர். இதற்கு போராட்டக்காரர்கள் எதிர்வினை ஆற்றியதால் காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசினர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர்.
பொதுமக்களின் தன்னம்பிக்கையை பாஜக சிதைத்துவிட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்டாரில் பழங்குடியின மக்களுக்கான அரசு திட்டங்களை பிரியங்கா காந்தி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மக்கள் சுயசார்புடன் வாழ்வதற்கு மத்திய அரசு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று சாடினார். சத்தீஸ்கரில் கடந்த 15 ஆண்டுகளாக பழங்குடியினர்களின் நிலங்களை பாஜகவினர் பறித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த 5 ஆண்டுகளில் பழங்குடியினர்களின் பெருமைகளை காங்கிரஸ் மீட்டெடுத்ததாக பிரியங்கா தெரிவித்தார். அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். தருமபுரி அடுத்த அதியமான் கோட்டையில் உள்ள தட்சிண காசி காலபைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பைரவருக்கு பல்வேறு யாகங்களும் 64 வகையான அபிஷேகங்களும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த சுவாமிக்கு லட்சார்ச்சனை செய்யப்பட்டது. பிறகு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து காலபைரவரை தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி மத்திய பேருநிலையத்தில் மது போதையில் தகராறு செய்த மாற்றுத்திறனாளி இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இன்று காலை போக்குவரத்து காவலுக்கு வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் தாறுமாறாக வந்த ராஜ்குமார் என்ற இளைஞரை தடுத்து நிறுத்தினர். அப்போது மது போதையில் இருந்த அவர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் அருகே செல்போன் கடை முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திலிருந்து 25,000 ரூபாய் பணத்தை திருடக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சக்திவேல் என்பவர் நாற்றம்பள்ளி யூனியன் வங்கியில் பணத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வைத்துக் கொண்டு திருப்பத்தூர் வந்துள்ளார். அங்குள்ள கடையில் செல்போனை பழுது பார்க்க இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார். அப்போது 3 பேர் கொண்ட கும்பல் பணத்தை திருடிச் சென்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகாமாரியம்மன் கோவிலில் காவடி மற்றும் பால்குட திருவிழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது. புழவடையான் கிராமத்தில் உள்ள கோவிலில் பங்குனி மாத கடைசி வாரத்தை முன்னிட்டு ஏராளமானோர் அழகு காவடி, சந்தன காவடி, பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கொள்ளிடம் ஆற்றில் மேல தாளங்கள் முழங்க சக்தி கரகம் தூக்கி விடப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் ஆசிரியரின் வீட்டுக்குள் புகுந்த பாம்பு பத்திரமாக அப்புறப்படுத்தப்பட்டது. அரசு பள்ளி ஆசிரியரான தனசேகரின் வீட்டுக்குள் 5 அடி நீளமுள்ள கட்டுவிரியன் பாம்பு புகுந்து தகவல் அறிந்து மீட்புப் படையினர் விரைந்தனர். பிறகு சுமார் 30 மணி நேரத்திற்கு மேலாக போராடி மீட்கப்பட்ட பாம்பு வனப்பகுதிக்குள் விடுவிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகளை ஆபாசமாக வீடியோ எடுத்த ஆசிரியர் போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். சமூக அறிவியல் ஆசிரியரான பன்னீர்செல்வம் ஆபாசமாக வீடியோ எடுத்து தகவலறிந்து ஆத்திரமடைந்த மாணவிகளின் பெற்றோர் மற்றும் நிறுவனர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பள்ளியிலிருந்து ஆசிரியரை பாதுகாப்பாக மீட்ட போலீசார் அவர் மீது போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் News18 தமிழ்நாடு. Channels, 15 languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers, India's largest news network, News18 Network.